श्रीमते रामानुजाय नमः अखिल भुवन जन्मस्थेम भंगादि लीले तीनत विविध भूत व्रात रक्षैक दीक्षे श्रुति शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुशी भक्ति रूपा एंबेरमानार श्री भाष्य मरुडी चेदर श्री भाष्य मेंट्राल येन्ना एन्बदे சிறிது பார்ப்போம் ஸ்ரீபாஷ்யம் என்பது வேதாந்த சூத்திரத்தினுடைய வியாக்கியானம் வேதாந்த சூத்திரத்தை இயற்றினவர் வேதவியாசர் வேதாந்த சூத்திரம் என்றால் என்ன என்றால் வேதாந்தம் என்பது உபனிஷத்து உபனிஷத் வாக்கியங்களிலே சந்தேகத்துக்கு இடமாக உள்ள பல வாக்கியங்கள் உள்ளன உபனிஷத்திலே அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் சரியாக அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கிருப்பையினாலே வேதவியாசரானவர் வேதாந்த சூத்திரத்தை அமைத்தார் ஆக வேதாந்த சூத்திரம் என்றால் வேதாந்தமான உபனிஷத்து அதனுடைய வியாக்கியானம் உபனிஷத் வாக்கியங்களுக்கு அர்த்தத்தை எவ்வாறு கொள்ள வேண்டும் என்று வேதாந்தமான உபனிஷத்துக்கு வியாக்கியானமாக அமைந்துள்ளது வேதாந்த சூத்திரம் அப்படிப்பட்ட வேதாந்த சூத்திரத்துக்கு மறுபடியும் வியாக்கியானமாக அமைந்ததுதான் என்பதுமானால் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த சூத்திரத்துக்கு ஏன் வியாக்கியானம் வேண்டும் என்றால் சூத்திரம் என்பதே அப்படிதான் கொண்டு கொண்டுதான் அதனுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியும் அல்பாட்சரம் அசந்திக்தம் போல் சர்வத்தோ முகம் அஸ்தோபம் அனவத்தியம் சூத்திரம் சூத்திரவிதோ விதுஹோ என்று சூத்திரம் என்றால் என்ன என்று ஒரு புராண ஸ்லோகம் சொல்கின்றது அல்பாட்சரம் முதலிலே இருக்கக்கூடிய லக்ஷணம் என்ன சூத்திரத்துக்கு அக்ஷரங்கள் எல்லாம் குறைவாக இருக்க வேண்டும் வளவலன்னு இருக்காது சூத்திரம் பெரிய பெரிய வாக்கியங்கள் கொண்டதாக இருக்காது சூத்திரம் அதாவது பிரம்மஜிக்யாசா தத்துவசமன்வயாத் இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அதனுடைய அர்த்தமும் எப்படி இருக்கும்னா சர்வத்தோமுக்கம் அர்த்தத்தை வருஷிக்கும் கொட்டி தீர்க்கும் அப்படிதான் தான் சூத்திரக்காரர் அவ்வளவு புத்திசாலியாக இருந்து கொண்டு சின்ன வாக்கியத்தினாலே அவ்வளவு அர்த்தத்தையும் வருஷிக்க வல்லவராக இருப்பார் சூத்திரக்காரர் முனிவர்கள் அல்பாட்சரம் அசந்திப்தம் அதே போல் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருக்க வேண்டும் சூத்திரமானது அனவத்தியம் செ தேவையில்லாத அக்ஷரங்கள்லாம் அதில் இருக்காது அதே போல் அனவத்தியம் தவறாக ஒரு அம்சத்தையும் சொல்லாது சூத்திரமானது ஆனால் இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய லக்ஷணம் என்ன அக்ஷரம் அக்ஷரங்கள்லாம் மிகவும் அல்பமாக இருக்குது அதாவது பெரிய வாக்கியமாக இராதபடியினால் இதற்கு வியாக்கியானம் வேண்டி அந்த வியாக்கியானத்தை தான் நம்முடையவர் அருள் செய்தார் அப்போ இதான் வேதாந்த சூத்திரம்னு என்னன்னு பார்த்தாச்சு அதனுடைய வியாக்கியானம் ஸ்ரீபாஷியம் என்று பார்த்தார் பார்த்தாய் வேதாந்த சூத்திரத்தினுடைய அமைப்பு என்னவென்று பார்க்க வேண்டும் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து சூத்திரங்கள் உள்ளன பிரம்மசூத்திரங்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து சூத்திரங்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறு அதிகரணங்கள் அதிகரணம் என்றால் சூத்திரங்களினுடைய சேர்க்கை ஒவ்வொரு அதிகரணத்திலும் முதலிலே பூர்வ பக்ஷம் என்று இருக்கும் பிறகு சித்தாந்தம் என்று இருக்கும் அதே போல் அந்த அதிகரணத்துக்கு பிரயோஜனம் இது போன்ற விஷயங்கள்லாம் ஒவ்வொரு அதிகரணத்திலே காண கிடைக்கும் வேதவியாசை தெற்காக வேதாந்த சூத்திரத்தை பண்ணினார் வேத வாக்கியங்கள் உபனிஷத் வாக்கியங்களிலே தவறான அர்த்தங்கள் புகிற வாய்ப்பு தவறாக புரிந்து கொண்டு விடுவார்கள் அப்படி ஏற்படக்கூடாது என்ற கருணையினால் அன்றோ வேத வேதவியாசரானவர் சூத்திரங்களை இயற்றினார் அந்த இயற்ற கிரமம் இயற்றுகிற கிரமம் எப்படி வச்சுருக்கார் இருக்கார் என்றால் எந்தெந்த வாக்கியங்கள்லாம் சந்தேகத்துக்கு இடமாக இருக்குமோ அந்த வாக்கியங்களை எடுத்து விசாரம் செய்வார் அப்போ முதலிலே அந்த வாக்கியத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ஆபாத்ததா அதாவது மேலெழுந்த வாரியாக ஒரு அர்த்தம் தோன்றும் இல்லையா அதுதான் பூர்வ பக்ஷம் பூர்வம்னா முன்னாடி முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பட்சம் அது எடுத்த மாத்திரத்தில் தோன்றக்கூடிய அர்த்தம் இருக்கு அதுதான் பூர்வ பட்சம் அதற்கப்பறம் விசாரம் செய்யணும் விசாரம் செய்த பிறகு தெள்ள தெளிவான சரியான அர்த்தம் கிடைக்கிறதே அதுதான் சித்தாந்தம் அப்போ ஒவ்வொரு அதிகரணத்துலையும் எப்படி அமை அமைந்திருக்கும் என்றால் சில சூத்திரங்கள்லாம் பூர்வபக்ஷ சூத்திரங்கள் சூத்திரங்களாக இருக்கும் வாக்கியத்தை பார்த்த உடனே தெரியக்கூடிய அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய சூத்திரங்கள் பூர்வபக்ஷ சூத்திரங்கள் அதற்கு பிறகு சித்தாந்த சூத்திரங்கள் என்று அமைந்திருக்கும் அப்போ ஒரு வேத பாகத்தை எடுத்து விசாரம் பண்ணும் பொழுது அதற்காக ஒரு அதிகரணம் அதிலே சில சூத்திரங்கள் பூர்வபக்ஷ சூத்திரங்கள் சித்தாந்த சூத்திரங்கள் இப்படின்னு அமைந்திருக்கும் ஆக மொத்தம் ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு சூத்திரங்கள் இருந்த பொழுதிலும் அதை மறுபடியும் அதிகரண ரீதியாக பிரிக்க வேண்டும் நூத்தி ஐம்பத்தி ஆறு அதிகரணங்கள் உள்ளன இது ஒரு விபாகம் இதற்கு மேல் பிரம்மசூத்திரத்தை நான்காக விபாகம் செய்திருக்கார் நான்கு அத்தியாயங்கள் உள்ளன பிரம்மசூத்திரத்திலே ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சில சில அதிகரணங்கள் இருக்க போகிறது இந்த அத்தியாயத்தை பிரிக்கும் பொழுது என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அர்த்தத்தின் அடிப்படையில் தான் இந்த அத்தியாயங்களானவை பிரிக்கப்பட்டிருக்கின்றன பிரம்மசூத்திரத்தில் நான்கு அத்தியாயங்கள் உள்ளன அப்போ முதல் அத்தியாயம் ஒரு அர்த்தத்தை சொல்லும் இரண்டாவது அத்தியாயம் மற்றொரு அர்த்தம் என்ற ரீதியிலே அர்த்தத்தின் அடிப்படையில் அத்தியாயங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன அர்த்தத்தினுடைய பேதம் அர்த்தத்தினுடைய வேறுபாடு என்னவென்றால் முதல் அத்தியாயத்துக்கு சமன்வை அத்தியாயா என்று பெயர் அதாவது காரணத்தை சொல்லக்கூடிய ஜகத்துக்கு காரணம் இன்னது என்று சொல்லக்கூடிய வேதாந்த வாக்கியங்கள் இருக்கின்றனவே அது எல்லாம் சமன்வேத்தி எல்லாம் அன்வயிக்கின்றன நன்றாக பொருந்துகின்றன எவ்விடத்திலே பிரம்மத்தின் இடத்திலே என்று தெரிவிக்கக்கூடியது அத்தியாயம் அப்போ எந்தெந்த வாக்கியங்கள்லாம் வேதாந்தத்தில் ஜகத்காரணத்தை பிரதிபாதிக்க கூடியதாக இருக்குமோ அந்த எல்லா வாக்கியங்களும் பிரம்மத்தை குறிக்கின்றன பிரம்மத்தை விஷயமாக கொண்டிருக்கின்றன என்று சொல்லக்கூடியது முதல் அத்தியாயம் சமன்வய அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் அவிரோத அத்தியாயம் காரண வாக்கியங்கள் எல்லாம் பிரம்மத்தை தான் குறிக்கும் என்று முன்னாடி ஸ்தாபனம் பண்ணியாயிருத்து அதற்கு மேல் சில விரோதங்கள் ஆக்ஷேபங்கள் எழுகின்றன அந்த ஆக்ஷேபங்களையெல்லாம் போக்கக்கூடிய அத்தியாயம் அவிரோத அத்தியாயம் இப்போ முதல்ல சமன்வை அத்தியாயம் எல்லா வாக்கியங்கள் காரண வாக்கியங்கள் எல்லாம் பிரம்மத்தை தான் சொல்கின்றன என்று சொல்லறதுக்காக ஒரு அத்தியாயம் சமன்வய அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் பிரம்மத்தை சொல்லாது என்று ஆக்ஷேபம் எழ அந்த ஆக்ஷேபத்தை போக்கக்கூடிய அத்தியாயம் அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது அத்தியாயம் உபாசன அத்தியாயம் அந்த பிரம்மத்தை பெறுவதற்கு இருக்கக்கூடிய உபாசனம் பக்தி யோகம் அத்தை பற்றி சொல்லக்கூடிய அத்தியாயம் மூன்றாவது அத்தியாயம் உபாசன அத்தியாயம் நான்காம் அத்தியாயம் பிரம்மத்தை பெற்று ஏற்படக்கூடிய அனுபவம் பலம் இருக்கே அந்த பலத்தை பற்றி சொல்லக்கூடியது நான்காம் அத்தியாயம் பலாத்தியாயம் ஆக பிரம்மசூத்திரம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சூத்திரங்கள் நூற்றி ஐம்பத்தாறு அதிகரணங்கள் அதை எப்படி வேதவியாசர் பிரித்திருக்கார் அத்தியாயங்களாக பிரித்திருக்கார் நான்கு அத்தியாயங்கள் நான்கு அத்தியாயங்களுக்கும் முறையை இதாம் பொருள் சமன்வய அத்தியாயம் அவிரோத அத்தியாயம் உபாசன அத்தியாயம் பலாத்தியாயம் என்று மேலும் இந்த அத்தியாயங்களை பாதங்களாக பிரித்திருக்கின்றார் பாதம் என்றால் கால் பாகம் அத்தியாயத்தை பாதமாக பிரிக்கணும் அப்படின்னா தானே பாதம் அப்போ நாலு பாதம் இருக்கணும் அப்போ ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான்கு பாதங்கள் மொத்தமோ நாலு அத்தியாயம் ஆக நாளையும் நாளையும் கூட்டினோம் என்றால் பதினாறு பாதங்கள் ஆக பிரம்மசூத்திரத்திலே ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சூத்திரம் நூற்றி ஐம்பத்தாறு அதிகரணங்கள் நாலு அத்தியாயங்கள் பதினாறு பாதங்கள் என்று பிரிவு இதற்கு மேல் துவக்கமாகவும் பிரிக்கிறது உண்டு நான்கு அத்தியாயங்கள் இருக்கின்றனவே முதல் ரெண்டு அத்தியாயம் ஒரு த்விகம் த்விகம் என்றால் இரு பாகத்தை கொண்டது என்று பொருள் மொத்தமே நாலு அத்தியாயம் தானே அப்போ முதல் ரெண்டு அத்தியாயம் ஒரு த்விகம் இரண்டாவது அத்தியாய அதாவது மூன்றாவது நான்காவது அத்தியாயத்தை சேர்த்தால் இரண்டாவது துவக்கம் என்று பிரம்மசூத்திரத்தை இரு துவக்கத்தை கொண்டதாகவும் பிரிவு இருக்கு இந்த திகக்கத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்றதை சற்று பார்ப்போம் முதல் சித்த சித்தத்வீக்கம் என்று சொல்லுவார்கள் இரண்டாவது துவக்கம் என்பது சாத்தியத்வீக்கம் என்று சொல்லுவார்கள் முதல் தீக்கம் என்பது முதல் அத்தியாயம் இரண்டாம் அத்தியாயம் இவை இரண்டினுடைய சேர்த்தி அல்லவா முதல் திக்கம் முதல் அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டது எல்லா காரண வாக்கியங்களும் பிரம்மத்தை குறிக்கும் என்று சொல்லப்பட்டது இரண்டாவது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டது பிரம்மத்தை குறிக்காது என்ற ஆக்ஷேபம் எழ அந்த ஆக்ஷேபத்தை போக்கக்கூடிய அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் என்று பார்த்தோம் அப்போ இந்த ரெண்டு அத்தியாயத்துக்கும் சேர்த்து பொருள் என்ன கடைசியில் தான பொருள் அப்போ இந்த ரெண்டு அத்தியாயத்தை கொண்ட அந்த முதல் துவிக்கம் இருக்கே அந்த துவிக்கத்துக்கு விஷயம் என்ன பிரம்மமே தான் விஷயம் பிரம்மமானது எப்படி இருக்கு என்றால் பிரம்மம் உருவாக்கப்படக்கூடிய பொருள் கிடையாது சித்தமாக இருக்கு ஆகையினால் இந்த துவிக்கத்துக்கு இந்த ரெண்டு அத்தியாயத்தினுடைய கலவி இருக்கு இந்த துவிக்கம் அதற்கு சித்தத்விகம் என்று பெயர் சித்தமான பிரம்மத்தை பற்றின அத்வீக்கம் சித்தத்விகம் என்று இதற்கு அடுத்த சாத்திய துவிக்கம் இந்த த்விக்கத்தில் எது மூன்றாவது அத்தியாயமும் நான்காவது அத்தியாயமும் வரும் மூன்றாவது அத்தியாயத்துக்கு என்ன பெயர் உபாசன அத்தியாயம் என்று பெயர் உபாசனம் பக்தி பக்தி யோகம் அந்த பக்தி யோகத்தை குறிக்கக்கூடிய துவக்கம் அதாவது பக்தி யோகத்தை குறிக்கக்கூடிய அத்தியாயம் மூன்றாவது அத்தியாயம் நான்காவது அத்தியாயம் பலாத்தியாயம் பக்தி யோக நிஷ்டனுக்கு ஏற்படக்கூடிய பலன் பிரம்மானுபவம் ஆகிற பலன் அத்தை குறிக்கக்கூடிய அத்தை சொல்லக்கூடிய அத்தியாயம் நான்காவது அத்தியாயம் என்று பார்த்தோம் மூன்றாவது அத்தியாயம் உபாசனம் நான்காவது அத்தியாயம் பலம் இது ரெண்டுமே சாத்தியம் அதாவது ஜீவாத்மா தன்னுடைய முயற்சியினால் பக்தி யோகத்தை சாதிக்க வேண்டும் சாத்தியமாக இருக்கு உற்பத்தியை கொண்டதாக இருக்கு இந்த பக்தி யோகமானது யோகத்தை கொண்டு மறுபடியும் என்ன பெறப்போறான் பிரம்மானுபவம் ஆகிற பலத்தை பெறப்போகிறான் அப்போ அதுவும் சாத்தியம் ஏற்படக்கூடியது தானே ஆகையினால் மூன்று நான்கு இந்த ரெண்டு அத்தியாயங்கள்லே சொல்லப்படக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னா சாத்தியமாக இருக்கிறபடியினால் மூன்றாவது அத்தியாயத்தையும் நான்காவது அத்தியாயத்தையும் உள்ளடக்கி இருக்கின்ற இரண்டாவது துவக்கம் இருக்கு அது சாத்தியத்வீக்கம் ஆக முதல் துவக்கம் சித்தத்வீக்கம் பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடியது ரெண்டாவது சாத்திய சாத்தியத்வீக்கம் உபாசனத்தையும் பலத்தையும் பற்றி சொல்லக்கூடியது மற்றொரு முறையிலும் இந்த துவக்கத்தை பார்க்கலாம் முதல் திக்கமானது விஷயத்வீக்கம் ரெண்டாவது வந்து விஷயித்வீக்கம் என்று அதாவது விஷயி என்றால் விஷயத்தை கொண்டது விஷயி ஞானம் அதே போல் இச்சை ஆசை இருக்கே அதே போல் முயற்சி இவையெல்லாம் விஷயி என்று சொல்லப்படும் அதாவது ராமன் அறிந்தான் அறிவு ஏற்பட்டிருக்கு ராமனுக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்ன கேள்வி வரும் எத்தை பற்றி அறிந்தான் அப்படின்னு கேள்வி வருமே அந்த எத்தை பற்றி என்று அதுதான் விஷயம் ராமன் குடத்தை பற்றி அறிந்தான் குடத்தை அறிந்தான் அப்படின்னு அறிவு அப்படின்றது விஷயி எத்தை பற்றி அறிந்தான் குடம் அந்த குடம் தான் விஷயம் அதே போல ராமன் ஆசைப்பட்டான் அப்படின்னு இச்சை இருக்கு அப்போ கேள்வி வரும் எதை ஆசைப்படுகின்றான் ராமன் வீட்டை ஆசைப்படுகின்றான் அப்படின்னா அப்ப வீடுன்றது விஷயமாருது அதே போல் ராமன் முயல்கின்றான் அப்படின்னா எந்த விஷயத்திலே அவனுக்கு முயற்சி அப்படின்னு கூடவே சேர்ந்து கேள்வி வருது ஆக முயற்சி ஞானம் இச்சை இதெல்லாம் விஷயி இது எல்லாத்துக்குமே விஷயம் ஒன்று இருக்கும் நம்ம மூன்றாவது அத்தியாயத்தில் பார்ப்போம் மூன்றாவது அத்தியாயம் உபாசனத்தை பற்றி தானே உபாசனம் அப்படின்னா என்ன அன்புடன் கலந்த இடைவிடாத சிந்தனை இடைவிடாத நினைவு இப்போ நினைவு அப்படின்னு சொன்ன உடனேயே எதை பற்றி அப்படின்னு கேள்வி வருமே அதுதான் விஷயம் எதை பற்றின நினைவு உபாசனம் யாரை பற்றி என்றால் பிரம்மத்தை பற்றி தான் அப்போ பிரம்மம் விஷயம் உபாசனம் விஷயி அதே போல நான்காவது அத்தியாயத்தில் பலம் இல்லையா இப்போ பலம் அனுபவம் அனுபவம் அப்படின்னா உடனே என்ன கேள்வி வரும் எதை பற்றின அனுபவம் எதினுடைய அனுபவம் அப்படின்னு கேள்வி வருமே அதுதான் விஷயம் எதினுடைய அனுபவம் பிரம்மத்தினுடைய அனுபவம் பிரம்மம் ஆப்னோதி பரம் பரம்பிரம்மத்தை போய் அடைகின்றான் இவன் பரபிரம்மத்தை அனுபவிக்கின்றான் அப்போ அந்த பிரம்மம் தான் அனுபவத்துக்கு விஷயமாக இருக்கு பலத்துக்கு விஷயமாக இருக்கு அப்ப முதல் ஜீக்கம் பிரம்மத்தை பற்றின த்வீக்கம் முன்பு என்ன பார்த்தோம் சித்தத்விகம் என்று பார்த்தோம் சித்தமாக உற்பத்தி அற்ற பொருள் பிரம்மம் அதை பற்றின துவிக்கம் என்று பார்த்தோம் வேறு ஒரு முறையிலும் பார்க்கலாம் விஷயத்வீக்கம் விஷயத்தை பற்றின துவிக்கம் முதல் ரெண்டு அத்தியாயம் பிரம்மத்தை பற்றி விஷயத்விகம் இரண்டாவது துவிக்கம் இருக்கு அது துவிக்கம் இப்போ உபாசனம் அப்படின்றது விஷயி அதே போல பலம் என்பதும் விஷயி ஆகையினால இந்த விதத்திலையும் பிரம்மசூத்திரத்தை பிரிக்க முடியும் துவக்கமாக பிரித்து முதல் திகம் சித்தத்வீக்கம் இரண்டாவது துவக்கம் சாத்தியத்விகம் என்னும் முதல் துவக்கம் விஷயத்வீக்கம் இரண்டாவது துவீக்கம் விஷயத்வீக்கம் என்றும் பார்க்க முடியும் ஆக மறுபடியும் என்னென்ன எண்ணிக்கையெல்லாம் அடங்கியிருக்கு பிரம்மசூத்திரத்தில் என்றால் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து சூத்திரங்கள் நூற்றி ஐம்பத்தாறு அதிகரணங்கள் அந்த அதிகரணங்கள் எப்படி பிரிச்சிருக்கார் எப்படி சேர்த்துருக்காராவது நாலு அத்தியாயமாக பிரம்மசூத்திரத்தை பிரித்து அந்தந்த அத்தியாயங்களில் அந்தந்த அதிகரணங்களை போய் சேர்த்துருக்கார் நாலு அத்தியாயத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் சமன்வய அத்தியாயம் அப்புறம் அவிரோத அத்தியாயம் அதற்கு பிறகு பிறகு உபாசன அத்தியாயம் பல அத்தியாயம் அதற்கு மேல் எப்படி ஒரு விபாகம் ஏற்படு ஏற்படுத்தப்பட்டது ரெண்டு அத்தியாயத்தை சேர்த்து துவக்கம் திக்கமாகவும் பார்த்தோம் அந்த முதல் திக்கத்துக்கு சித்தத்வீக்கம் விஷயத்வீக்கம் என்று இரு பெயர்களை பார்த்தோம் இரண்டாவது திக்கத்துக்கு சாத்தியத்விகம் விஷயத் என்னும் பெயர் கொண்டதாக பார்த்தோம் இதற்கு மேல் ஒவ்வொரு பாதத்தினுடைய அர்த்தம் அத்தியாயத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான்கு பாதங்கள் உள்ளன அப்போ ஒவ்வொரு அத்தியாயத்தில் நான்கு பாதங்கள் இருக்கிற மொத்த பிரம்மசூத்திரத்தில் பதினாறு பாதங்கள் உள்ளன அதை பற்றின அர்த்த விசேஷங்கள் என்ன என்பதை மற்றொரு உபன்யாசத்தில் அனுபவிக்கலாம் ஆழ்வார் சரணம் எம்பெருமானார் திருவடிகிலேஸ்வரணம் ஜியர் சரணம்